வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். திருச்சியில் விமான நிலையத்தில் கொரியர் மூலம் 1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை அனுப்ப முயன்ற வாலிபர் கைது, வீட்டில் அதிகாரிகள் சோதனை. திருச்சியில் இருந்து விமானம் மூலம் பல்வேறு வெளிநாடுகளுக்கு பொருட்களோடு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் கொரியர் மூலம் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் அனுப்பப்பட உள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருச்சி விமான நிலையத்தில் வெளிநாட்டிற்கு கொரியர் மூலம் பொருட்களை அனுப்பும் நபர்களை கண்காணித்து வந்தனர். அப்போது கொரியர் அனுப்ப வந்த நபரிடம் இருந்த பார்சலை சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் சுமார் 10 கிலோ எடை கொண்ட கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் வெளிநாட்டுக்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் திருச்சி மாவட்டம் எட்டரைக்கோப்பு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், வயது 32 என்பது கொரியர் மூலம் போதைப் பொருள் கடத்த முயன்றதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அதிகாரி அவரை கைது செய்து எட்டரைக்கோப்பில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தினர். பிடிப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 1 கோடி என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து நந்தகுமாரை திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள கிளை சிறையில் அடைத்தனர். நன்றி.